ஹாய் நான் வந்துட்டேன். நான் வந்துட்டேனா வீடியோ வந்துருமா? மக்களுக்கு நிறைய கேள்வி இருக்காங்க, கேட்கணும். கிச்சனுக்கு வாங்க, லைட் அங்கதான் இருக்கு. குட் ஈவினிங் மாதாஜி. குட் ஈவினிங். நான் வந்து விட்டேன். வாங்கோ. ஏன் இத்தனை நாளா வீடியோ வரல? மக்களுக்கு காரணம் சொன்னியா? வேலைக்கிழமை காலையில என் பையன் கார் எடுத்தான். போனான் நல்லா ஊரை சுத்திட்டு இன்னைக்கு மத்தியானம் தான் வந்தான். சரி, வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்தா உனக்கு வந்து போன இடத்துல வந்து வாங்கி வந்திருக்கேன். போன இடத்துல வந்து என்ன வாங்கி வந்திருக்க? என்னடா வெயிட்டாக இருக்குது? இன்னும் கொஞ்சம் வாங்கி வந்திருக்கேன். அது இதை பாரு, எடுத்து தரேன். தேன்றா, ஒரிஜினல் தேன் வாசனை வருது. ம், காட்டு தேன். அப்போலாம் நீங்கள்லாம் குழந்தையாக இருக்கும்போது நாக்கில் தேன் தடவை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும் ஒரு டப்பா, இப்படி தேன் கொடு மாதிரி இப்படி வரி வரியாக இருக்கும் அந்த பாட்டில் பார்க்குறதுக்கு. அது யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த பாட்டிலை காணும், அந்த பாட்டில் நம்ம ஒரு இது தொட்டு ஸ்பூன் தொட்டு நாக்கில் தடவுவாங்க, அப்போது ஒரு ஸ்மெல் வரும். அதே ஸ்மெல் இந்த தேனில் வருது. சூப்பராக இருக்குது தேன் வாசனை. அப்போ இது ஒரிஜினல்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் நினைக்கிறியா? ம், டைரெக்டாக காட்டிலேருந்து வாங்கியிருந்திருக்கேன். ம், அது வந்து என் ஃப்ரெண்டோட தம்பி வாங்கி கொடுத்தேன். இது ஊட்டி வர்க்கி. வர்க்கினா ரொட்டி. ரொட்டியா? அது பிஸ்கெட் போகிற டைப்பில் போகிற டைப்பில் இருக்க பிஸ்கெட். அதான் ரொட்டி டைப் இது. அதுவே தானே எல்லாமே. ஓ, உங்கள் பெரிய அக்காக்கு ஒன்று, உங்கள் சின்ன அக்காக்கு ஒன்று, இது உனக்கு ஒன்று. நான் இன்னும் வேறு வாங்கி வந்து எடுத்துன்னு வரேன். என்ன வேணும் இருக்க? சீக்கிரம் ஒடியா ஒடியா ஒடியா. பலா 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 பழம் எப்போ இருக்கலாம்? எப்போ வேணால் இருக்கலாம். எவ்வளோ பெரிய பலா தூக்கி பார்க்குறேன். எத்தனை கிலோண்ணே? கரெக்டாக சொல்கிறியா? பார்க்குறேன் ஒரு 10 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். 9 கிலோ ஏறக்குறைய கரெக்டாக சொன்னேண்ணா. 10 கிலோ வெயிட்டு கைக்கு அப்படி தெரியுது. இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வர்க்கி பிஸ்கெட், கேக் பிஸ்கெட். இந்த பையங்க தான் இப்போ நல்லா இருக்குது. விலகலாம். இன்னொரு கவர் எடுத்தேன். இது என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? கவர் பார்த்தா பிஸ்கெட் சாக்லேட் கேக் கடை கேக்கு கவர் மாதிரி தான் இருக்குது. அதே தான். அதே தானா? பியூர் சாக்லேட்னு போட்டுருக்குது. இது ரொம்ப பிடிக்குமே. அடிக்கடி வாங்கி குண்டு குண்டாக இருக்குமா? அது குண்டு குண்டாக இருக்காது, உள்ளே காஃபி கொட்டையே இருக்கும். ஆ, நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டாக காஃபி குடித்த மாதிரி இருக்கும். ஒரு சாக்கம் ஒன்றே ஒன்று எடுத்து வாயில் போட்டால் காஃபி குடித்த மாதிரி இருக்கும். சூப்பர். அது ட்ரிங்கிங் சாக்லேட், பாலில் போட்டு சாப்பிட்றது. இது வந்து சாக்லேட். இது ஒரு சாக்லேட், டார்க் சாக்லேட். இது இது வந்து ப்ரௌனி ஸ்டிக். குச்சி குச்சாக இருக்குமா? இதுவும் சாக்லேட் தான். பார் பார் தெரியுது. நட்ஸ் சாக்லேட். ஓ, நட்ஸ் வச்சுருக்கோம். சூப்பர். புக்குக்கு உனக்கு ஓகே. நீ கம்மியாக சாப்பிடணும். அவன் கொஞ்சம் நான் காஃபி சாக்லேட் தான் சாப்பிடுவேன். ஓகே, காஃபி மட்டும் நான் கொஞ்சம் சாப்பிடுவேன், மீதியெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஏன்னா நான் புபு வந்திருக்கான், அவன் கூட ஜாலியாக இருக்கணும். உடம்பு சரியில்லாத படுத்து போன வாட்டி படுத்துட்டேன். உடம்பு சரியில்லாமல் சொல்லவே இல்லையே. புபு வந்திருக்கான். நான் எப்போ வந்தேன்? புபு இன்றைக்கி நீ வரதுக்கு முன்னாடி அவன் வந்தான். வந்தோடனே கேட்டான், எங்கே ராகேஷ் மாமா காணும், காரை காணும் அப்படின்னு. இப்போ வந்துடுவான் பின்னாடியே அப்படின்னு. நான் தான் அப்போ ஃபஸ்ட்டு வந்தேனா அப்படின்னா, கொஞ்சம் ஐயோ எனக்கு முன்னாடியே சித்தி வந்துட்டாளா அப்படின்ற. நீ வந்தோடனே தான் அவருக்கு ஜாலி. இங்கே போயிட்டு வந்த இன்னும் சொல்லலை. இந்தா கோட்டகிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இது அதேதான், இதுவும் கோட்டகிரி. கோத்தகிரி ரெண்டு ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைக்கலாம். எங்கன்னா போனால் இந்த மாதிரி ஞாபகமாக வாங்கிட்டு ஒட்டி வைக்கிறது எங்கள் ராகேஷோட பெஸ்ட்டு பழக்கம். இப்போ இது இங்கே போயிட்டு வந்தோம்னு தெரிஞ்சிக்கலாம். அதுக்காக எதுக்கு கோத்தகிரி போயிட்டு வந்தேன்? ஃப்ரெண்டு பார்க்க போகிறேன்னு போனேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்கே தான் இருக்காங்க, அவங்கள பார்க்க போனேன். பெஸ்ட்டு ஃப்ரெண்டை பார்க்கணும், அவங்களுக்கு மேரேஜ் வேறு ஃபிக்ஸ் ஆக போகுது. அதனால் போய் பார்த்துட்டு ஜாலியாக ஒரு ரெண்டு நாள் அந்த வெக்கேஷன் சொல்லுவாங்களே அது போகலன்னா மைண்ட் ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அதுக்காக வெக்கேஷனுக்கு வெக்கேஷன் ஆச்சு. ஃப்ரெண்டை பார்த்த மாதிரியும் ஆச்சு. ஜாலியாக போயிட்டு வந்தாச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு விலாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாளையிலேருந்து கொஞ்சம் ரெகுலராக வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் என்னதுரா? எனக்கு ரிட்டர்ன் போட்டதெல்லாம் வந்துச்சு. இன்னும் ரெண்டு ஆர்டர் போட்டாலும் வந்துச்சு. ஓ, இப்போ கரெக்டாக இருக்கா பாரு.
டைட்டாக வருது, கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு போட்டிருந்தது, ஃபஸ்ட்டு அஞ்சு வந்தது, அதனால் அதை ரிட்டர்ன் அமுச்சிட்டு இப்போ வந்து எட்டும் கரெக்டாக வந்துருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு மிஸ் ஆனது இதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. இது மூணு, இது மூணு தான் மிஸ் ஆகிருந்துச்சு. இது என்ன சைஸ்? இது வந்து குட்டி குட்டி ஸ்பூனு ஒன்று நினைக்கிறேன். இது 1.25 ml. இது வந்து 2.5 ml. இதெல்லாம் குட்டி குட்டி ஸ்பூன் தேவையான அளவுன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என் பையன் ஆர்டர் பண்ணியிருக்காரு. இதுலேருந்து இந்த ஸ்பூனில் தான் நான் அளவு சொல்லணும். இது வந்திருக்கு. இது என்னதுன்னு தெரியலையே. வாட் இஸ் திஸ்? எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது என்னது? ஓ, ஒரு பழத்தை குடஞ்சி எடுக்கிறது. இது வந்து தர்பீஸாக இருந்தாலும் வாட்டர் மெலானு, தர்பீஸ் தான் வாட்டர் மெலானு. குவாலிட்டி கொஞ்சம் ஓகே ஓகேவா தான் இருக்கு. எவ்வளோக்கு வாங்கினேன்? 199. இது என்னதுரா? இது மோல்டு மாதிரி இருக்கு. ஓ, மோல்டு மோல்டு. இந்த ஐஸ் க்யூப்பில் சரியாக வரலாம் குழம்பிட்டு வந்தல. ஓகே ஓகே. இதில் ஊற்றி தண்ணியை வச்சு நல்லா இப்படி இப்படி ஒரு கிளிக்கு பண்ணால் இப்படி பண்ணால் கொட்டிடும். சூப்பர். எல்லா முக்கியமான தேவையான பொருள்லாம் வாங்கியாச்சு. இவன் எங்கள் ராகேஷ் வெளியே போயிட்டு வந்தாலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் வந்துடும். நாங்கள் போயிட்டு வந்தால், நீங்கள் போயிட்டு வந்தாலும் வரும், எல்லோரும் போயிட்டு வந்தாலுமே வரும். எங்கள் வீட்டில் இன்னொரு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் அதையும் எடுத்துகிட்டு வரேன். ஹாய். சும்மா இது வந்து எங்கள் அமலா ட்ரிப்பு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்த பை. இது உள்ள என்ன இருக்கும் பார்ப்போம். சிப்ஸு, நேந்திரப்பழ சிப்ஸு. கேரளானே இதுதானே பெஸ்ட்டு. அதனால் ரெண்டு பாக்கெட் வாங்கி வந்துருக்குறான். அப்புறம் என்ன வாங்கியிருக்காள்? ஒன்று சௌபிக்கு, ஒன்று இந்த கருப்பு அல்வா. அது வந்து கோக்கனட், டெண்டர் கோக்கனட் இருக்குல்ல அந்த அல்வா. இது கோக்கனட் அல்வாமா? இது அதுக்கு அவளே சொல்லியிருக்கலாம். அவளை கேட்டு கேட்டு அம்மா வச்சிங்க. இது நார்மலா? அது பைனாப்பிள் அல்வா. பைனாப்பிள் அல்வா. பைனாப்பிள் கலராக இருக்கா? ஏன்னா நீங்கள் யாரும் ஒழுங்காக சாப்பிடவில்லை என்று கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நிறைய சாப்பிடுவீங்களா என்று பெரிய பாக்கெட். ஓகே சூப்பர். நிறைய ஐட்டங்க வந்தாச்சு. இதை அடிச்சு பிடிச்சி மேய்ஞ்சி இங்கே இருந்து எல்லாத்தையும் தம்சம் பண்ணி காரை நான் ட்ரிப்பு போன வீடியோவை ஒன்று ரெண்டு இதில் ஆட் பண்ணுறேன். அப்படிதான் நம்ம பார்த்துக்கணுமா? ஆமாம். நான் போனதை விட அவள் டிஸ்டன்ஸ் அதிகமாக போயிருக்கான். டிஸ்டன்ஸ் அதிகமாக போய் வந்து நூடுல்ஸ் ஆகி வந்தது தான் மிச்சம். அப்படி சொல்லி ஏமாத்திடுறா. நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். ஓகே, நீங்கள் ஜாலியாக போகலாம். நான் ஒரு வானரத்தை வைத்திருக்கிறேன் அல்லவா, அவன் என் முதுகிலேயே தொங்கிட்டு வருவான். அப்போ பார்த்துக்க நீங்கள் எவ்வளோ பேக் பெயின். அவனோட தான் போகலாம், ஜாலியாக தான் இருக்கும். நீ பார்த்து. கோத்தகிரி போயிட்டு என்னென்ன பார்த்தேன், என்னென்ன வீடியோ எடுத்தேன்? அவ்வளோலாம் எடுக்கல. நான் சும்மா ட்ரோனில் ஒரு நாலு வீடியோ எடுத்தேன், அவ்வளோதான். சும்மா அதை வச்சு விடு, ஜனங்களுக்கு தெரியும்ல நீ எங்கெங்கே போனேன்னு. ம், அப்போ தான் உனக்கும் தெரியும். அதை பார்த்து நானும் பார்த்துப்பேன். ஓகே. இந்த மலை தேன் வேணும்னா கீழே ஒரு நம்பர் தரேன், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓ,